ஹலோ டேய் எங்கடா இருக்க வரல ஹாய் ஆ சொல்லு 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 இல்ல நான் வெளிய இருக்கேன் ம் போலாமா சரி ஓகே போலாம் ஓகே எங்க போலாம் டேய் பீச் எல்லாம் வரடா போறா முதல்ல மாஸ்க் போடு மாஸ்க் போடு பயமா இருக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இந்த பக்கம் எங்க பப்ளு குட்டி போட போகுது. ஓஹோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அப்ப அதோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடவா? யார் ஹஸ்பண்ட்? அதாங்க யார்னால்டு. ஹே. அப்ப நீங்க எப்போ? என்ன? இல்லல, நீங்க எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்க வந்தேன். ஏனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அது அது. பை. கிளம்பு. யப்பா. தம்பி, அளைய காணோம். உங்களுக்கு என்ன வேணும்? யாரை தேடுறீங்க? உங்களை தான் தம்பி. தம்பி, உங்களை தான் கேக்குறேன். யாரை தேடுறீங்க? எங்க வீட்டு வாரிசு இங்க வளருதுங்க. அதான் பாத்துட்டு போலான்னு. டேய், எப்ப பார்த்தாலும் இதே வேலையா? வேலைக்கு போடா. பா. திருத்தணி முருகப்பெருமை, பயமஞ்சோலை, சுவாமி மலை முருகப்பெருமை, கந்தா கடம்பா கதிரவே இல்லை. என்னை மட்டும் இந்த பெரிய ஆளாகப்பா காப்பாத்து. ஒன்னு பக்தியில இருக்கான், இல்லைன்னா பாய்க்குள்ள இருக்கான். டேய், அதுவா சாமி கும்பிட்டுடா. இந்தாடா. டேய், நான் இன்னும் குளிக்கவே இல்லடா. டேய், போ. டேய், கும்பிட்டுக்கடா. டேய், நான் பழைய வரா. போ போ. ஆ, இவரு பல்ல விளக்கிட்டாரு. இவரு ட்ரிம் பண்ணிட்டாரு. ஐயோ, இவரு பனியில போட்டுட்டாரு. ஏய், சிரிக்காத, போடா. ஐயோ, இவனை திரும்பவும் பாவியோட வரான். ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டானுங்களா? ஆட பாவிங்களா? இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இவனுங்களை திருத்தவே முடியாது. மச்சான், சரக்கு வாங்கிட்டு வர சொல்றது. டேய், நீ போயிட்டு வாங்கிட்டாடா. வேணாண்டா, வரும்போதே ஒரு குவாட்டரை கவுத்து வந்துருவான். அதான் நம்ம ஜீவா குடிக்க மாட்டான்ல. அவனை போயிட்டு வர சொல்லு. டேய், நம்மளா சொன்னா அவன் கேட்பானா? அதே அவன் காட் ஃபாதர் கார்த்தி சொன்னா அவன் கேட்பான். டேய், அவனை போய் சரக்கு வாங்கிட்டு சொல்றான். டே ஜீவா, பசங்க ஆசைப்படுறானுங்க, போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. சரி, காசு கொடு. இந்தா ஜோக்கரை கட் பண்ணுறா. அன்றைக்கி சொன்ன மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னான்னு வையே, கொன்னே போடுவேன். இன்னும் ஒன்னால் மட்டும் தான் வச்சு மேய்க்க முடியும். ஒரு டைப்பாகவே தெரியுறான்டா. என்ன வேணும்? அஞ்சு பேர் கொடுங்க. அஞ்சு பேரா? ம், சீக்கிரம் கொடுங்க, டைம் ஆகுது. இந்தாப்பா குடி. சரி, பேலன்ஸ் கொடுங்க, போகணும். இங்க நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஓ,
இவ்ளோ அடிபட்டுருச்சே, சாரிங்க, இவ்ளோ பிளட் வருது, வாங்க எந்திரிங்க, ஜாக்கிரத, என்னங்க இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரிங்க சாரிங்க, வாங்க கையை விடுங்க. என்னங்க இதெல்லாம், நானே என் சரக்கு பாட்டெல்லாம் உடஞ்சிருச்சு முடிச்சுட்டு இருக்கேன், நீங்க அடிபட்டுச்சு நொடிபட்டுச்சுன்னு சொல்றீங்க, எனக்கு பண்றது இதுக்கெல்லாம், ஐயோ என் பேர்லாம் உடஞ்சிருச்சு, சைக்கிள் மறுக்காடு சைக்கிள் மறுக்காடு உடஞ்சிருச்சு, ஐயோ பீர்ல நம்ம போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, என்ன எனக்கு பண்றது இதுக்கெல்லாம், பீர்ல நம்ம போக முடியாதுங்க. நான் உங்களுக்கு அடிபட்டுருச்சேன்னு இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா என் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு என் கூட சண்டை போட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட கவலை இல்லாம இவ்வளவு குடிச்சீங்கன்னா ஒரே அடியா போய் சேர்ந்துருவீங்க. ஹலோ, இதெல்லாம் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வாங்கிட்டு போறேன், நான் இங்க இருந்து கிளம்பணும்னா நீங்க உடச்ச பீர் எல்லாத்துக்கும் முதல்ல காசு எடுங்க. ஓகே ஓகே, கத்தாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்க வச்சேன், இப்பதான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன், எங்கிட்ட பணம் இல்லை, கார்டு தான் இருக்கு, இங்க பக்கத்துல ஏதாவது ஏடிஎம் இருக்கா? ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு பணம் பணம் தான் வேணும், எனக்கு ஏடிஎம்ல பணம் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, பக்கத்துல தான் வீடு இருக்கு, கொஞ்சம் வாங்களே நான் பணம் எடுத்து தரேன், வாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, எல்லா பீர் பாட்டிலையும் உடைச்சிட்டு வீட்டுக்கு வா, பணம் தரேன். வாங்க வாங்க, ப்ளீஸ் வாங்க, வண்டியில ஏறுங்க, பார்த்து வாங்க, கேர்ஃபுல், வண்டியில ஏறுங்க. ஐயோ என் சைக்கிளுங்க, எங்க என் சைக்கிள் இங்க இருக்கு. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், என் சைக்கிள் காசு கொடுத்துறீங்களா? கண்டிப்பா கொடுத்துறோம், கொடுத்துறீங்களா? நீங்க வாங்க, வாங்க, சரி வண்டியில ஏறுங்க. எங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருங்க, கொடுத்துறீங்க, நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க. பாத்துங்க. ஓகே ஓகே, நீங்க சோஃபால உட்காருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துறேன். ஏங்க இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரிங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துறேன், சரியா? வீடே இவ்ளோ பெருசா இருக்குனா அப்ப பணம் கண்டிப்பா வந்துரும். ஹலோ ஹலோ, என்னங்க இது, பணம் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. இது ஏதோ பாக்ஸ் இல்ல, இது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். மனசாட்சி இருக்கிற எந்த ஒரு பொண்ணும் நீங்க இந்த நிலைமையில இருக்கும் போது உங்களை இப்படி அனுப்பிட மாட்டான். எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க, ஷர்ட்டு கட்டுங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க. ஹே மச்சான், அங்க போடுறா, அவன் தனியாவே சுத்திட்டு இருக்கான், இனி கொஞ்சம் நல்லா மெண்டலாயிருவான்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒருத்தர் எனக்கு பார்த்துட்டு வந்தால அதுல இருந்து மந்திர சுட்டு போய் மாதிரி அவன் தெரியறான்டா. இவன் எப்படா மாட்டனா? சை மாப்பிள, நீ இப்படியே இருந்தவை கண்டிப்பா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், ஓன் அழகு தான் சொல்றேன், வாடா அந்த பொண்ணு வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்களாம் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற, வாடா போய் பார்த்துட்டு வந்துடலாம். டேய் டேய் நிறுத்துடா, இந்த வீடு தானா? இந்த இடம் மட்டும் தான் இருந்தது, கருப்பு கேட்டு பெரிய கேட்டானா? வேற ஏதாவது வீட்டை கட்டிக்கிறாடா, அண்ணா ஒரு ஐஸ் கொடுங்க. இந்த வீடு தானே, நல்லா பார்த்து சொல்றா. இது மாதிரி தான் இருந்தது, பெரிய கருப்பு கேட்டு, இந்த பக்கமாக தான் கருப்பு காரில் வந்தோம். டேய் கருப்பு கேட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு கேட்டு காட்டி உரத வாங்கி விட்டுறாடா, வா இந்த மங்கூஸ் பண்ணிட்ட கேட்போம். சார் அண்ணா, அண்ணா சார், யாருப்பா என்ன வேணும்? சார் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு, மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, கருப்பு கார் பெரிய கார். ஆமா, அவங்கள பார்க்கணும் சார். பார்க்க முடியாது. ஏன்னா? ஏன்னா இது கெஸ்ட் ஹவுஸ், ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்து தங்கிட்டு போவாங்க.
நீங்கள் கேட்குற ஆள் யாருன்னே எனக்கு தெரியலையே. ஆமாம், நீங்கள் ஏன் அவங்கள பற்றி விசாரிக்கிறீங்க சார்? எனக்கு அவங்களுக்கு தெரியும் சார், நான் இந்த வீட்டுக்குள்ளலாம் போயிருக்கேன். அவங்கள எப்படி தெரியும் சார்? எப்படியாவது பார்க்கணும் சார். எலே சார் போடே. எலே, நீ தான் மங்குஸ் பாண்டேன்னு சொன்னதே, அவங்க இருக்கீங்க, போதையை அனுபவிச்சுக்கிருந்தோம்ல சார். போடே போலே, கண்ணாடி இருக்கும் ஆனால் கண்ணு இருக்காது சார். அவங்களுக்கு நல்லா தெரியும் சார். போலே சார், நான் உங்களுக்கு பார்த்து சார். சார் போங்கலேங்கம்ல. அப்புறம் என்னடா இன்னைக்கு பூரா என்ன பார்க்கவே வரல? ஹேய், அதான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன? சரி, நாளைக்கு பீச்சுக்கு போகலாமா? அப்படி என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சார் சார், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்படியே இரு, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அச்சுச்சோ, என்னடா வேலைக்காரி அழகாக இருக்கா? பிசாசு, சந்தேகப்படாத, அவள் என் சிஸ்டர் மாதிரி. ஓகே ஓகே, சரி நீ போயிட்டு வா. அவ ஒரு ரூம் எப்படி க்ளீன் பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்ல. ஓகே. டே மச்சான், வீட்டை பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, ஆனால் இப்போது உங்களெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு மனசே வரலடா. டே மாப்பிள்ள, எந்த காலத்தில் இருக்க? இப்போ செல்ஃபோன் இருக்கு, நினச்சா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். என்ன கடங்காரனுக்கு பயந்து நீ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் சரி. அது நீ சொல்கிற, எல்லாம் ஒரு நேரம்டா. டே டே, அப்போ இவங்கடா போவான். அதானே? ஆமாடா, இவனை மறந்துட்டுமே. இவனை தனியாக விட்டு போகிறதுக்கு நாமளே இவனை கொண்டுடலாம். அன்னைக்கே இவன் ட்ரெயினில் உழுது சாக போனான்டா இவன். டேய், அவனை நான் ஒன்றும் தனியாக விட்டுற மாட்டேன். அவனை எங்கள் ஊருக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். சரிடா. டேய் கார்த்தி, நான் எங்கேயும் வரலடா, என்னை எங்கேயே தனியாக விட்டுட்டு போயிடுங்கடா. எதுக்குடா, அவன் எங்கே இருக்கான்னு தேடணுமா? பைத்தியமோட அவனுக்கு, அவனை மறக்கணும் தானே எங்கள் ஊருக்கே நான் கூப்பிட்டு போகிறேன். ஒழுங்காக வந்துரு, உன் பேக்கெல்லாம் நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிட்டேன். டேய் கார்த்தி, நான் என்ன சொல்கிறேன்னா? ஒன்றும் சொல்ல வேண்டாம், மூடிக்கிட்டு கிளம்புற வேலையை பாரு. வா. வேண்டாம், ப்ளீஸ் அம்மா படுங்க. ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா அன்பு தொல்லை? சரி சரி, நீ படு. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? சும்மா இருங்க அங்கிள். க்ளோஸ் யுவர் மவுத் அங்கிள். இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ யூத் ஆயிடுவீங்க தெரியுமா அங்கிள்? கண்ணில் இருக்கிற கருவலையும் எல்லாம் போயிடும், இந்த ஃபேஸ் சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிடும். அப்புறம் என்ன, நீங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஒத்த வாங்க போற, ரிலாக்ஸ் ஆகணும் அங்கிள். அங்கிள், க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே Don't open your eyes. Okay. Uncle, half an hour அசைவே கூடாது. அப்படியே இருக்கணும் ரெண்டு பேரும். கண்ணு முழிச்சிங்க, அவ்வளவுதான். Okay. 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 Hey, கார்த்திக், வெளியே போன திட்டுவாருன்னு சொன்னல, இப்ப பார், half an hour கண்ணு திறக்க முடியாம பண்ணிட்டேன். வெளியே கூட்டிட்டு போ. Okay. Done. வா போலாம். Okay, okay. ஜீவாவை நினைச்சா
இவனை போய் ஒரு பொண்ணு ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கா பாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன், அவன் அவன் காலையில் ஒரு பொண்ணு சாயந்தரம் ஒரு பொண்ணுன்னு சுற்றிட்டு இருக்கான். இவன் என்னென்னா எவ்வளோ ஒருத்தி ஏமாற்றிட்டு போனான்னு அவளையே நினச்சி உருகிட்டு இருக்கான். இப்படி ஒரு நல்ல பையனை ஏமாற்றிட்டு போனாலே அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வை, அங்கேயே சுட்டு தள்ளிடுவான். ஆமாம், பாவம் எங்கெங்கயோ சுத்திட்டு கடைசியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறான். அவன் வாழ்க்கைக்கு நம்ம தான் ஏதாவது செய்யணும். என்ன சந்தியா, நான் பேசிட்டே இருக்கேன், சத்தத்தையே காணும். அங்கிள். ஆ ஜீவா, வா ஜீவா, ஜூஸ் எடுத்துங்க. ஜீவா, இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் சந்தியா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன பண்றது ஜீவா, உன்னை மாதிரி நல்லவங்களதான் கடவுள் ரொம்ப சோதிக்கிறான். இந்த ஜூஸை கொண்டு போய் அவட்ட கொடுப்போம். சந்தியா, ஜூஸ் குடிமா. சந்தியா, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பைத்தியம் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? உங்களோட நைட்டியை எடுத்து முகத்தை துடைக்கிறான். நானா இருந்தா அவன் முகத்துல தீய வச்சு கடக்கி இருப்பேன். ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் ஹாஸ்டல்ல வளர்ந்தவன், தவறுனு நினைச்சிருப்பான். ஐயோ, உங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஹாய் சாரி, எங்க எடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா உனக்கு? நீயே எடுத்துக்கோ. வாவ், தேங்க்ஸ் அத்தை. ஏய், அத்தை கிட்டன்னு சொன்ன? எங்க மாமாவுக்கு பொண்டாட்டி தானே நீ? அப்புறம் உன்னை எப்படி கூப்பிடுறது? கொள்ளை போற பொண்ணு.